ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி குறித்த தகவல்களை ஐநா திரட்டி வருகிறது. கடந்த வாரம் ரஷ்யா கொரோனா தொற்றுக்கு எதிரான உலகின் முதல் தடுப்பூசியை பதிவு செய்தது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இதற்கான முறையான அறிவிப்பை வெளியிட்டார். இந்நிலையில் உலக நாடுகள் முழுவதும் தடுப்பூசி தயாரிக்க ஏதுவாக ரஷ்யாவிடமிருந்து ஆலோசனை பெறும் நடவடிக்கையில் ஐநா ஈடுபட்டுள்ளது. ஐரோப்பியாவில் உள்ள உலக சுகாதார அமைப்பு ரஷ்ய அதிகாரிகளுடன் இதுகுறித்து தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தடுப்பூசிகளை தயாரிக்கும் நடைமுறையில் அனுபவம் வாய்ந்த ரஷ்யா தற்போது தயாரித்துள்ள தடுப்பூசியால் அதிக அளவு பயன் இருக்கும் என அந்த அமைப்பு கூறியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.